கேளு. நகர்ப்புறம் இது ஏன் இப்படி எல்லாருமே ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, இது ஒரு கேள்வி. வெற்றிக்காக தானே எல்லாரும் உழைக்கிறோம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னா நாங்கள் எப்படி என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம், வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படிதான் அதுக்கு தான் போராடுறோம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா இருக்குது, அது கேள்வியே தவிருங்க. இதெல்லாம் இனிமேலும் காலங்களில் ஓட்டிடுறோம். மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் மக்களுக்கான திட்டங்களை சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக போட்டிடுறோம். அதில் எங்கள் மக்கள் எங்களை வெல்ல வைப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால் ஒவ்வொரு முறையும் களத்தில் நின்று வேலை செய்யும். இப்போ ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் வந்து அதிகாரத்தில் இருப்பவங்க தான் வெல்வாங்கங்கிற நிலை இருப்பதே ஏற்புடையதல்ல, அதுவே ஒரு கொடும்போக்கு. சர்வாதிகாரம் தான் அது. அப்போ அந்த நிலையை அனுமதிச்சுட்டு களத்தில் யாருமே நில்லாத நிற்காமல் சண்டை செய்யாமல் போட்டி போடாமல் விலகி போகிறது அப்படிங்கிறது சரியாக வராது. அந்த அடிமை நிலையை நாமளும் ஏற்றுக்கொண்டோம்னு வந்துருது. ஆனால் எதிர்த்து நம்ம போட்டிடுறதுனால இந்த முறை பிடிக்காது வேறு ஏதாவது மாற்றை தேடுகிற மக்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பாக இருப்போம். அதனால தான் நம்ம போட்டிடுறோம். இது கடந்த காலங்களில், இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் ஆட்சி காலங்களில், அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரியான போக்கு இல்லை. முறையாக ஜனநாயக முறைப்படி தேர்தல் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவங்க உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம், மற்ற எல்லா நிர்வாகத்துறைகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தனக்காக வேலை செய்ய பணிப்பார். அதனால அது அதுக்கப்புறம் பெருத்த பணம். அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் வேலை செய்யாமல் இப்போ ஊர் ஊராக வேலை செஞ்சுட்டு இத்தனை பேர் வேட்பாளர் போட்டு சண்டை போடுறோம், போட்டிடணும் அப்படி இல்லை. பொது தேர்தல் அப்போ நம்ம வந்து எங்கே வேணாலும் போய் பேசலாம் அப்படின்னு அனுமதி இருந்தது. இப்போ பேச முடியாதுன்னு அனுமதி இருக்குது. அதனால் நாங்கள் இப்படி அரங்கத்துக்குள்ள கூடி எங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி களத்தில் வேகமாக வேலை செய்யுங்கன்னு சொல்கிறோம். இப்போ அது வந்து நீங்கள் பார்க்குற பார்வை தான். அதில் வந்து நாங்கள் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்த வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ கொரோனானால அதுக்கு விதியில் இடம் இல்லை. அதனால் நாங்கள் அதை மதிக்கிறோம். அதை மீறி இப்போ திமுக வந்து தம்பி உதயநிதி, அம்மையார் கனிமொழியெல்லாம் பேசுகிறாங்க. அதை நாங்கள் போய் கேட்டோம், எங்களுக்கே மறுத்தீங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு, நாங்கள் கொடுக்கல அவங்களா பண்ணுறாங்க அப்படிம்போது அப்போ அதை நடவடிக்கை எடுங்கன்னோம். இப்போ வந்து நீங்களும் பயன்படுத்திக்கிறீங்க, நீங்களும் போய் பேசுங்கிறாங்க. நாங்கள் இனிமேல் அந்த ரெண்டு நாள் தான் இருக்குது, இனிமேல் போய் எந்த பேசுறது? அதுக்கு திட்டமிடல்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அது சரி பரவாயில்லன்னு விட்டோம். என்ன ஒரு கேள்வி? செயல்படும் தானே, போய் பேசி பயன். அது தெரியல. இல்லை, அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது ஊரக உள்ளாட்சி நடந்தது, அப்போ மட்டும் நேர்மையாக நடந்தது, அதே தான் நடந்தது. இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இதை தானே செய்துட்டு வராங்க. அதிமுக வந்து எங்களை ஆள் கடத்தலை, வாக்கங்களில் அடிக்கலை, எங்களை அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அடிக்கலை, எங்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வச்சு மிரட்டி அச்சுறுத்தி கையெழுத்து வாங்கலை. இவ்வளவு பணப்பேரம் இல்லை. என் பிள்ளைங்க வந்து பணத்துக்கு விலை போயிட்டாங்க, காசு வாங்கிட்டு விலகிட்டாங்கன்னு நான் சொல்லலை. மூணு நாள் நாலு நாள் அடைச்சி வச்சு அவங்கள துன்புறுத்தி, எல்லாம் சின்ன பசங்க, 21 வயசு, 22, 23, 24 வயசு தான், எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அதில் 50-60 பேர் அதை தூக்கி மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு. இப்போ நம்ம ஒரு இடத்துலாம் போய் நம்ம சண்டை போடலாம். நாடங்களும் செய்யும்போது காவல்துறைகிட்ட சொல்லலாம், தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லலாம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லலாம். இந்த நடவடிக்கை இல்லைங்கும்போது சரி, இந்த கொடுமைக்கையும் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத நமக்கு வெறியாக வருது. அது அதுக்கு தான் வேலை செய்கிறோம். அது அதிமுகவில் நடக்கும். இல்லை, ரெண்டு கட்சியுமே அதை செய்யும். ஆனால் இவங்க வந்து 8 மாதத்தில் இவங்க செய்கிற இந்த பேச்சுரிமை, இந்த கருத்துரிமை முடக்கிறது கூடுதல். அவங்களே என் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. மேயர் ஜெயலலிதா இருக்கும்போது நான் அதே மாதிரி தான் பேசினேன். ஆனால் அவங்க என் மேலே பெரிய இந்த மாதிரி வழக்கு போட்டு செயல்படுத்தலாம் பண்ணலை. ஒரே ஒரு முறை அந்த மேலூர்கிட்ட அந்த சுங்கச்சாவடி அடிச்சிட்டேன்ட்டு என்னை கைது பண்ணாங்க, அது சிறைப்படுத்தினாங்க, அது கொண்டு போனாங்க. மற்றபடி இவர் வந்து பேசினதுக்கெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க, பேசினதுக்கெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி ஐயா கலைஞர் ஆட்சியில் 85 வழக்கம் நம்ம இருந்தது, இப்போ 102 வழக்கு. அது மீதியெல்லாம் இவர் போட்டதான், எடப்பாடி போட்டதான் எம்எல்ஏ.
புரியுது. அதனால அது ரெண்டுமே இந்த மாதிரி தான் செய்யும். வளர்ச்சிங்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து காலம் சூழல் புறச்சூழல் அகச்சூழல் எல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்கணும். இப்போ நீங்கள் வந்து முதல் தேர்தலில் 1.1 4.5 லட்சம் அது 17.5 லட்சமாக பாராளுமன்றத்தில் மாறுது. ஒருவேளை நீலகிரியிலையும் அது கட்டுத்தொகை சரியாக போடலை, போட்டிருந்துன்னா அது 18-18.5 லட்சத்துக்கு வந்திருந்தால் நான் ஏறியிருப்பேன். இப்போ அது மாதிரி இந்த சட்டசபை தேர்தலில் 7 விழுக்காடுகிட்ட தொடரும் அப்படின்னா அது மக்கள் நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு பின்புலம் இருக்குது. இப்போ ஐயா இப்போ ஐயா விஜயகாந்த் ஒரு பெரிய நடிகர், 40 வருஷம் நடிச்சிருக்காங்க. ஐயா அண்ணன் கமலஹாசன் வந்து 60 வருஷமாக ஒரு நன்கு அறியப்பட்டவர், எல்லாருக்கும் தெரியும். நல்லா அப்படி தெரியலனாலும் தொலைக்காட்சி வேணும்னா அவர் படம் ஓடிடும். ஏன் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாமே இருக்கிற இதே கேத்திவி தொடர போடணும், சந்திவி தொலைஞ்ச திறந்தா போடுவாங்க, சேத்திவி திறந்தா போடுவாங்க, எல்லா படத்துலேயும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வீடு வீடுக்கு அவங்க போய் சேர்ந்து செல்வாக்கப்பட்டுக்கிறாங்க. அது மாதிரி ஐயா ஸ்டாலின் எடுத்துக்கிட்டா கருணாநிதி ஐயாவுடைய மகன், அது கட்சி ஆட்சி சின்னங்கொடி எல்லாம் அப்படியே வருது. இங்கே அந்த மாதிரி தினகரன் ஐயா எடுத்துக்கிட்டால் அது அதிமுக நீட்சி, சசிகலா அம்மையாருடைய நெருக்கமான உறவினர், அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அப்படி வருது. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நாங்களே ஒரு கொடியை வடிவமைச்சு ஒரு கட்சியை தொடங்கி ஒரு கொள்கையை வகுத்து சின்னம் அதை போய் வாங்கி அதுக்கு சண்டை போட்டு இது பண்ணி காசு இல்லை பொருளாதாரம் இல்லை ஊடகங்கள்லாம் அவ்வளவு கவனிப்பு இல்லை, நம்மளை பற்றி பேசலை. ஐயா தினகரன் அண்ணன் கமலஹாசனுக்கு கொடுத்த புகழ் வெளிச்சத்தை வந்து அந்த ஊடக வெளிச்சத்தை எங்கள் மேலே பாய்ச்சிருந்தா நாங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். அதில் இவ்வளோ தூரம் ஏறி வர்றதுங்கிறது பெரிய நம்பிக்கைக்குரிய ஒன்றாக தான் நம்ம பார்க்கணும். ஒன்றுமே இல்லாமல் இவ்வளவு பணம், இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி, இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் சுனில் வெளி மாநிலத்தோரை கொண்டு வந்து வேலை செஞ்சு அப்படி வியூகமத்து இப்படி வியூகமத்து அதுக்குள்ளே தேடி 31 லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னா அது நம்பிக்கைக்குரியது தானே. பெரிய வளர்ச்சியாக தான் பார்க்குறேன். அது பைத்தியகார்த்தனம். அது வந்து ஐயாவுடைய நான் வந்து அறியாமை காட்டுது. அது வந்து கூடவே கூடாது, அதை நிறைவேற்ற நம்ம அனுமதிக்கவே கூடாது. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே சட்டம், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரே கல்வி முறை இதெல்லாம் ஏற்க முடியாது. என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மொழி, என்னுடைய இலக்கியம், என்னுடைய வரலாறு என்பதே வேறு, என்னுடைய வரலாறு என்பதே வேறு. இப்போ இந்தி ஒரே பாடத்திட்டத்தில் என்னுடைய சிறுக்குறள், என்னுடைய சிலப்பதிகாரம் இதெல்லாம் இடம் இருக்கா? இப்போவே நிறைய இடத்துல டிஎன்பிசி தேர்விலே சிலப்ப திருக்குறளை தூக்கிட்டான், தமிழ்நாடு தேர்வாணைய தேர்விலேயே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவான், நம் அந்தந்த வரலாறு என்பதே வட இந்தியனுக்கு வட இந்திய வரலாறு தான், இந்திக்காரனுக்கு நம்ம வரலாறு இல்லை. இப்போ வரலாற்றிலேருந்து ஒரு இனம் வெளியேற்றப்படுமானால் அது இறந்துடும், அதுக்கு வழியே தெரியாது. வரலாற்றை மறந்துச்சுன்னா வழி தெரியாது, எந்த பக்கம் போனோம், எங்கே எங்கேருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம் அது தெரியாது. அதனால் அது பேராபத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடத்துவீங்க? தமிழ்நாட்டுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலையே 3 கட்டமாக நடத்துறீங்க. தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தலை ஒரே தினத்தில் நீங்கள் நடத்துறீங்க, சரி. ஆனால் இந்தியாவுக்கு வந்து 4 கட்டமாக நடத்துறீங்க. அதே இது மேற்கு வங்கத்தில் 13 கட்டமாக நடத்துறீங்க ஒரு மாநிலத்துக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல், சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல் வரணுங்கிறீங்க. இப்போ இவர் பிரதமர், நம்ம எல்லாம் கூட்டணி கட்சி, இவர் ஆதரிக்கிறோம். ஒருவேளை இவர் கொண்டு வர சட்டம் நீட்டு எனக்கு பிடிக்கல, ஜிஎஸ்டி பிடிக்கல, நான் வெளியேறிடுறேன்னா ஆட்சி கலைஞ்சிடும், அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒட்டுமொத்த நாட்டுக்கு மறுபடியும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல், பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் கொண்டு வருவீங்களா? ஒரு உறுப்பினர் இறந்துடுறாரு பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில், அந்த தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தலா, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தேர்தலா? ஏதோ பைத்தியக்காரர்களாக சேர்ந்து கூடி முடிவெடுத்தாலும் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. அது செலவை குறைக்குங்க. ஒரு மாநிலத்திற்கு தேர்தலுக்கான செலவு இதுதான் என்று நீங்கள் ஒதுக்கி வைக்கிற, பாராளுமன்ற தேர்தலுக்கான செலவு இதுதான் என்று ஒதுக்கி வைக்கிற பணம் இதைத்தானே செலவு பண்ணுவீங்க? இதில் எப்படி குறைப்பீங்க? இது எப்படி குறைப்பீங்க? என்ன எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மாநிலத்தில் ஏதோ பிரச்சனை, ஆட்சி கலைஞ்சிருது, அப்போ அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேர்தலா, ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல், பாராளுமன்றத்துக்கும் தேர்தல், அப்படி கொண்டு வர தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க சொல்கிறது. அதில் என்ன சாதிக்க போறீங்க? இங்கே இருக்கிற தேர்தல் அமைப்பில் தேர்தல் முறையில் சரியில்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னு சொல்லி கொண்டு வர்றேன், நீங்கள்
எவ்வளவு சீர்திருத்தம் பண்ணணும், முத வாக்கு எந்திரத்தை ஒளின்றோம் நாங்க, வீதி வீதியா போய் பரப்புரை செய்யற முறையை ஒளிங்கிறோம். அமெரிக்கா மாதிரி ஒரு நேரத்தை கூட ஒரு இடத்த கூட ஊடகங்கள் வந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு, கையில் வச்சுருக்கேன் அந்த தம்பி ஊடகம். நீ ட்ரம்ப்பு பேசி கிளாரி பேசின மாதிரி நீ வந்து என்ன செய்ய போகிற, அரை மணி நேரம் பேசு, நீ வந்து என்ன செய்ய போகிற, அரை மணி நேரம் பேசு, மக்கள் எது சரியோ வாக்கு தரட்டும், அதுதான் அதுதான் சரியாக இருக்கும். நீங்கள் வீதி வீதிக்கு போய் பேசுங்கிறீங்க, அவன் வீடு வீடுக்கு போய் கணக்கெடுத்து ஓட்டு காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிற முறையே அதில் தான் வருது. அதில் சீர்திருத்தம் பண்ணுங்க. அமெரிக்காவில் மனித கழிவை எந்திரம் அல்லது வாக்கை கைகிட்ட போடுறான், இங்க மனித கழிவை கையால் ஆள்றான், வாக்கை எந்திரத்தில் போடுறான். இது என்ன டிஜிட்டல், இது என்ன வளர்ச்சி, என்ன எங்க உன் பொறியியல் அறிவியல் அறிவு? இத்தனை ஆண்டுகளில் இன்னும் மனித கழிவை மனிதனே மூழ்கி கையால் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு போன கசிங்கம் அல்ல, ஏன்னா அல்றது நீ இல்லை, அல்றது நான். அதனால நான் சிங்கப்படுறது கவலைப்படுறது உனக்கு கவலைப்படாமல் இருக்கிறேன். எவ்வளவு சீர்திருத்தம் தேர்தல் அமைப்பு முறையில் செய்ய வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு அதை பண்ணாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரேன்னா அப்பவும் வாக்கெந்திரம் தானே இருக்கும். உலகத்தில் உலகத்தில் எந்த நாட்டில் வாக்கு எந்திரம் இருக்கு சொல்லுங்க? நைஜீரியா இந்தியாவை தவிர சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனம் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் தான் இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிக்குது. தயாரிச்சு கொடுக்குற ஜப்பான் பயன்படுத்துதா? நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? அதையெல்லாம் விட்டுருது. ஒரே நாடு ஒரே, இது ஒரே நாடா? யாராவது சொல்லுங்க, இந்தியா ஒரே நாடா தம்பி? இந்தியா ஒரே நாடா தம்பி? ஒரே நாடா இருந்ததா உருவாக்கப்பட்டதா? இந்தியா ஒரே நாடா இல்லை நாடுகளின் ஒன்றியமா? இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அரசியலமைப்பு. அப்புறம் எங்கே ஒரே நாடு ஒரே நாடு? ஏன் பிடி தலைவர் அணினு? இது ஏன் நாடு? தமிழ்நாடு, அது அவன் நாடு கேரளா, அது அவன் நாடு ஆந்திரா, அது அவர் நாடு கர்நாடகா, அவர் நாடு பீகார், அவர் நாடு குஜராத். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ளே வாழ்கிறோம். இந்திய நாட்டின் குடிமக்கள், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ். ஓட்டு குழப்பிக்கூடாது. சும்மா ஒரே நாடு ஒரே நாடுன்னு சொல்லிட்டா எனக்கு அந்த உணர்வு வந்துடுமா? ஒரே நாடு குஜராத்தில் இருந்த மீனவன் பாகிஸ்தான் இராணுவத்தால் சுடப்பட்டவனை வழக்கு போடுற, 840 மீனவன் 850 மீனவன் சிங்கள இராணுவத்தால் சுடப்பட்டதுக்கு ஒன்றும் பேசலை, வாயை திறக்கலை. அப்போ எனக்கு உன் நாட்டு மேலே எனக்கு பற்று வந்துடணும், என் வீட்டுக்கு இளவு கலாத ஒன்று மேலே எனக்கு அன்பு வந்துடணும். என்னது இது? என்ன 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 வேடிக்கை பாருங்க. ஜீவ் போப்பு கூட தான் என் கல்லறையில் எழுதுங்கள் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குறங்க, அவர் சொல்கிறாரு தமிழர் தமிழர் மேலே அவர் பற்று இருக்கிறது போல் காட்ட நினைக்கிறார். அது ஒன்றும் இல்லை, அவர் அவர் சொந்த தொகையில் தோற்று போய் வயநாட்டிலாம் கேரளாவில் வென்றார். அது வந்து நாங்கள் தான் ராஜீவ் காந்தி குடும்பம், ராகுல் காந்தி குடும்பம், இந்திரா காந்தி குடும்பத்து மேலே பற்று வச்சுருக்கோம் இல்லையா? அவங்க எங்கள் இனத்து மேலே ஒரு பற்று இல்லையே. எங்களை கொன்று வீச்ச கொலகார கூட்டம் போய் எங்களை நானும் தமிழன்னா மனசுக்குள்ளே வேதனையோட அப்படி சிரிச்சிட்டு போண்டிதான், அவ்வளோதான். அதில் என்ன சொல்ல முடியும்? அதாவது இது எப்படி, இது வந்து நம்ம கொச்சையா சொல்லணும்னா நம்ம கிராமத்தில் சக்கலத்தி சண்டைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு எங்கூர் நாடகம் நடத்துவான். இவன் ஒரு பாட்டு பாடுவான், அதுக்கு எதிர்பாட்டு அவன் பாடுவான், அவன் ஒரு பாட்டு பாடுவான், இவர் பாட்டு பாடுவான். இந்த லாவணி கச்சேரின்னு பேர் அப்படி தானே? அப்படி அப்படி தான் பாடுவான். அந்த பாட்டு தான் 50 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, இதைத்தான் செய்வார்கள். பிறகு ஏன் அவனோட தேர்தல் கூட்டின்னு வைக்கிற? அவனை ஒழிச்சிரு, ஒரு நிலத்துக்குள்ளே நுழைய விடாமல் அழிச்சிரு. அப்போ என்ன நினைப்பான்? இங்கே போய் நம்ம வாக்கை பெற்று செல்வாக்கை பெற்று வெல்லணும்னா அவன் கேட்குறத கொடுத்தா தான் முடியுங்கிற நிலையை நீ உருவாக்க தவறீங்கள. எல்லாம் பேசுகிறாரு, காங்கிரஸ் இருக்கும்போது கொடுக்கும், கொடுத்துச்சா? எல்லா மாநில உரிமை எல்லா உரிமையும் கொடுத்துச்சா? எல்லாத்தையும் கொடுத்துச்சா? கச்சத்தீவை மீட்டு சொல்லி போகிறான் நம்ம தமிழன் உரிமையை மீட்டு கொடுத்துச்சா சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு ஜிஎஸ்டியில் வரிப்பாய்க்கு எங்களுக்கு தர வேண்டியதை கேட்குறேன் கொடுங்க, தர முடியாதுன்னு சொல்லு, ஜிஎஸ்டி கட்டாதுன்னு சொல்லு. இப்போ நான் முதலமைச்சராக வந்தேன்னு, ஏய் உனக்கிட்ட எல்லா வரியும் கொடுத்துட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு பிறந்த வேண்டியில்ல நான், உனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வாழ்றதுக்கு இல்லை, நீ போராடியா? ஆனால் என் தாத்தம் போராடினேன், பாட்டம் போராடிருக்கேன் இந்த நாட்டின் விடுதலைக்கு. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே இங்கே நிலைத்து வாழக்கூடிய மக்கள் நாங்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு ரத்தம் சிந்தி செக்கிழுத்து தூக்குல தொங்கி வதைப்பட்டு மிதிப்பட்டு சேர்த்துருக்கோம். சேர்த்தவனக்கூடாது, ஒழுங்காக கொடு. உனக்கு எதுக்கு நிதினு கேட்பேன் நான்?
75 விழுக்காடு அந்தந்த மாநிலங்களுக்கு அந்தந்த மாநில மக்களின் நலனுக்கு எதிர்காலத்திற்கு சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக்கொள்ள அவனுக்கு 75 விழுக்காடு பொது நிதியா உனக்கு எல்லா மாநிலமும் 25 விழுக்காடு தருவோம் வச்சுக்க அது கணக்கு சொல்லுன்னு கேட்பேன் என்ன பண்ற தொடர் வண்டி தனியாரு போக்குவரத்து தனியாரு ரோடு போடுதல் பராமரிப்பு தனியாரு மின் உற்பத்தி விநியோகம் தனியாரு கல்வி தனியாரு மருத்துவம் தனியாரு கடைசியா ராணுவம் இருந்துச்சு அதுவும் தனியார் மயப்படுத்திட்டா ட்ரெஸ் யாரு சீருடை யாரு கேன்டீன் யாரு துப்பாக்கி தோட்டா எங்கிருந்து வாங்குற பீரங்க எங்க ஹெலிகாப்டர் எங்க சொல்லுங்க ரபேல் விமானம் எங்க வாங்கின பீரங்க எங்க வாங்கின எல்லாம் வெளிநாட்டுல அப்போ உனக்கு எதுக்கு இந்த காசு தேவைப்படுது முதலாளிகளுக்கு லட்சக்கணக்காக கடன் கொடுப்பேன் லட்சக்கணக்கான கோடி அவன் துவாராயிட்டேன் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேன் ஓகே அப்படின்னு விட்டுருவேன் வேற என்னத்துக்கு பயன் இந்த காசை வச்சு என்ன பண்ண நீ என்ன 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 நலத்திட்டம் கொடுத்துருக்க நீ அதனால யாரும் ஜிஎஸ்டி கட்டக்கூடாது சட்டசபையில் சட்டம் மீறி கட்டினா பூட்டப்படுறா போடுறா சீல்வேடா அந்த கடைக்காரனுக்கு என்னை மீறி உனக்கு வரி வந்துருமா அப்போ என்ன பண்ணுவேன் என்கிட்ட வருவேன் என்னங்க இப்படி பண்ணுறீங்க வா உனக்கு 25 விழுக்காடு தான் தருவேன் எல்லா தென்னிந்திய மாநில முதலமைச்சரையும் என் வீட்டுக்கு விருந்து கூப்பிடுவேன் இல்லை நான் அங்கே போவேன் பேசி என்ன விளையாட்டா இருக்கு நிப்பாட்டு இவன்ட காசை கொடுத்துட்டு சட்டி எழுதி நிக்கணுமா என்ன எப்பா எனக்கு வெள்ளம்ப்பா எப்பா எனக்கு புயல்ப்பா இது என்ன இது பிச்சை எடுக்கிறதுக்கா நாங்கள் வந்திருக்கோம் என்ன மொத்த அதிகாரத்தையும் குவிச்சு இவர் வச்சுட்டு மேலே ஏறி உட்காந்துக்குருவாரு நாங்கள் சாமி ஐயா சாமின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறதா என்ன என்ன இது என்ன சேட்டை ஆள் இல்லை காமராஜர் காலத்தில் இதான் பண்ணிட்டு இருந்தீங்களா இப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை பண்ணிடுவீங்களா அதிகாரில தான் இருக்கணும் அடுத்த வாரம் கட்ட மாட்டேன்னீங்கன்னா குடும்பத்தில் பாதி பேர் திகாருக்குள்ள தான் இருக்கு வேற என்ன வேற என்ன நீங்க ஐயா சிதம்பரத்தை அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்த அவரே மிரட்டி அமித்ஷா உள்ளது கூட்டிக்கு போடலையா ஏறி குச்சி தூக்கிட்டு போலையா வீட்டில் காரணம் நீங்க உள்துறையா இருக்கும்போது அவரை தூக்கி போட்டீங்க அவர் உள்துறையாக இருக்கும்போது உங்களை தூக்கி போட்டு பழி வாங்குறாரு இது என்ன நாடாது பழிக்கு பழி தனிப்பட்ட முறையில் வஞ்சம் தீர்த்து கொள்ளுகிற ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைய பதிவு பண்ணிட்டேன் அதாவது பரதானிகிற முறை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு நேற்று இல்லையே நீண்ட காலமாக இருக்கு நீண்ட காலமாக இருக்கு அதில் அவங்க மத அடையாளம் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் தொப்பி வச்சுட்டு வரான்றீங்க நீனு தான் நெத்தினரே திருநீர் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வர அதில் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு காட்டுறதுக்கு இங்கே இருந்து இங்கே ஒரு கோடை போட்டுக்கிட்டு வரேன் உன்னை யாராவது அழிச்சானா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அழிச்சானா மதம் அப்படிங்கிறீங்க அவன் அவன் மார்க்கத்தின் மறை வழியே அவன் பின்பற்றான் கிறிஸ்தவன் அவன் வழியே அவன் பின்பற்றான் உன் வழியே நீ பின்பற்று உன்னை காவி துண்டை போட்டு படிக்க வரணும் அவ்வளோ தானே தினம் போட்டுக்கிட்டு வா அதே சிமோகாவில் அடுத்த நாள் ஏன் போடலை நீ படிக்க வரும்போது சீருடையுடன் தான் வர வேணும் மத அடையாளத்துடனே வரக்கூடாது ஏற்கிறேன் பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்குள்ளே வரலாமா சொல்லுங்கய்யா படிக்கிற இடத்துல நான் வரக்கூடாது நாட்டை ஆண்டு அதிகாரத்தை செலுத்துகிறேன் எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுற இடத்துல இருக்கிற தலைவர் பெருமக்கள் மத அடையாளத்தோடு வரலாமா அப்போ ராம்நாத் கோயில் அந்த ஆதித்யநாத் யோகி எதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்றத்தில் மொட்டை அடிச்சு சன்னியாசி உடைய கட்டிட்டு கொட்டை போட்டுக்கிட்டு அது ஏன் சொல்லுங்கள் அப்போ சட்டமன்றத்துக்குள்ள வரலாமா பாராளுமன்றத்துக்குள்ளே வரலாமா இது எப்படி ஒரு சமத்துவம் நீங்கள் இங்கே பாருங்கள் நீ பூணூலோடு உள்ள வரலாமா நீங்கள் பூணூலை அறுத்து வச்சுட்டு வரணும் பூணூலையும் கழட்டி வச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு வரணும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நாங்கள் வேணால் பரதா தங்கச்சியல்ட்டு சொல்லி கழட்டிடுறான்னு சொல்லுவோம் சொல்கிறீங்களா ஐயா நீங்கள் என்னை பாருங்கள் சொல்லுவீங்களான்னு சொல்லுவீங்களா இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் ஐயா இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் நான் தொப்பி அணிய முடியும் கிறித்தவத்தை ஏற்றுக்கிறேன் நான் சிலுவை அணிய முடியும் நான் இந்து மதத்தில் இருக்கிறேன் நான் பூணூல் அணிய முடியுமாங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு இந்து தானே இந்து தானுங்க ஓட்டுக்கு மட்டும் நான் இந்து வாங்குறேன் உரிமையில் நான் பறை நாயிரன் எப்படி எப்படி உரிமையில் நான் பல்ல நாயிரன் பறை நாயிரன் சக்கலிய நாயிரன் அது எப்படி ஓட்டுக்கு ஆவியாரால் இண்டூஸ் ஏ நானும் பூணூல் போடணும் போடா மண்டூஸ் அப்படியா அப்படியா உங்கள் கதை எப்படி எப்படி உங்கள் கதை ஏதோ ஆள் சரியில்லாதனால ஆட்டம் காட்டுறது தான் அந்த இங்கே பாருங்கள் கொசு அடிக்க முடியலன்னு வச்சு காதுகிட்ட வந்து கம்போஸ் பண்ணும் ஒரு அடியை போட்டோம்னா செத்து விடும் சில ஒத்த கொசு வந்து மாட்டிக்கிற மாதிரி காதுகிட்ட வந்து தூங்க விடாது ஏய் யாரான்னு பார்த்தா எங்கேயாவது போடும் அந்த மாதிரி இது கொசு ஆட்டம் போட்ட மாதிரி ஆட்டம் போட்டுருக்கிறது தான்
அது சந்திரசேகர் அவர் சொல்றாரு பாருங்க, சட்டத்தை திருத்துறாங்க. நான் அந்த அமெண்ட்மெண்ட்டை யார் பார்த்தீங்கள, அதான் நம்ம கோட்பாடு. இப்போ நான் முதல்ல முடிச்சு நேராக போய் அவர் வீட்டில் சாப்பிட்டு, நீ ஏன் வீட்டுப்பாங்க சாப்பிட, ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டி விடுப்பான் மாத்திரா. ஆமாம், அதுதானே வேலை, அதை போய் பேசணும்ல, அதை பேசுறது இல்லை. விரும்புகிற எப்படிலாம் முடக்க முடியும், பெரும்பான்மையோட வென்று ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, அது எப்படி முடக்க முடியும், காரணம் என்ன இருக்கும், ஆசை தான் அப்படி சொல்றதான் முடக்கிடுவாங்க. அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் இன்னும் 6 மாசத்திலே சட்டசபைக்கு தேர்தல் வரும், அதெல்லாம் வாடிக்கைதானே, ஒரு கட்சி எதிர்கட்சியாரு இருக்கும்போது அவங்களுக்குள்ள இப்படி தான் பேசிக்கிடுவாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. 5 வருஷம் ஆளட்டும், அந்த பண்பு பெருந்தலைவர் காமராஜர் இருந்தது, ஆளட்டும், ஆண்டு இறங்கட்டும், மக்கள் பார்க்குறாங்க எது சரியா இருந்ததுன்னு அவங்க கணிச்சு வாக்கு தரட்டும், அப்படி தானே விடணும், அதானே ஜனநாயகம். கலச்சி புரு, உங்களை எதிர்த்து பேச முடியலன்னா, உங்கள் கருத்து இல்லைன்னா கொன்றுற அவனை, இது எப்படி தூக்கி சைடில் போட்டுறான், அவன் ரொம்ப பேசுகிறான், அவன் அவனுக்கு பதில் சொல்ல முடியலன்னா உள்ளதுக்கு போடுறான், பேச குறவலையை அடக்கடா, இல்லைன்னா ஆளை காலி பண்ணுறான். அப்படித்தான் கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டது, அப்படித்தான் எம்எம் கல்புரிக்கு, அப்படித்தான் தபு நரேந்திர தபோருக்கு தபோர்க்கர், இதெல்லாம் இப்படி தான் கொல்லப்பட்டது. ஸ்டான் லூர்திசாமி என்ன பேசிட்டார், 80 வயசு, பழங்குடி மக்களுக்காக பாடுவா, அவரை வந்து நீ மாவோயிஸ்ட்னு தூக்கி உள்ளே போட்டு, அவருக்கு கொரோனா வந்துடுச்சு, அவர் கைகாலாம் நடுங்கும், தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, எனக்கு உறிஞ்சிறதுக்கு ஒரு குழாய் கொடுங்கிறாரு ஸ்ட்ரா, அதுக்கு கோர்ட்டில் போட்டு வழக்கு போட்டு நீ 2 மாதம் ஸ்ட்ரா வர்றதுக்குள்ள செத்து உள்ளே போயிட்டார். இவங்களை என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை கொரோனா இப்போ விடு, லீவ் எடுத்து வெளியூர் போயிருக்கு, கொரோனாவுக்கு விடுமுறை, இல்லை இதில் யாரும் காசு கொடுக்குறதில்ல, என்ன என்ன நீங்கள் எந்த ஊரில் எந்த தெருவில் குடிக்கிறீங்க, உங்கள் தெருவில் கேளுங்க, நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டில் வந்து கொடுப்பாங்க, கொடுக்குறாங்க தானே. தேர்தல் ஆணையத்துக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, பறக்கும் படை அது ஒரு சொரிசரங்கு படை, அது என்னத்தை பிடிச்சிருக்கு, சாலையில் போவார் வருகிற பொதுமக்களை கையை கட்டி மறிக்கும், இவர் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துருப்பார், அவர் உடம்பு முடியாமல் இருப்பார், குணமாக இருப்பார், பணத்தை கட்டி கூட்டிகிட்டு போங்க, டிசார்ஜ் பண்ணுறது, பணத்தை 1 லட்சத்தை கட்டலாம் போவார் பறிச்சுக்கணும், 10 மிளகாய் முட்டையை விற்றுட்டு பணத்தை கொண்டு வருவார் பறிச்சுக்கணும், வங்கியில் 2 லட்சம் பஸ் போட்டிருப்பார், மக கல்யாணத்துக்கு நாகா அங்கே எடுத்துக்கிட்டு வருவார் பறிச்சுக்கணும், இதைத்தான் செய்ய முடிய அங்கே கொடுக்குறான்ல, அவனை ஒருத்தனை கூட கைது பண்ணாது. நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டோம், யாரையாவது பணம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், 1 ஆண்டு சிறைன்னு எழுதி வைக்கிறது, யாரையாவது கை செஞ்சுருக்கான ஒருத்தர் கூட கைது பண்ண, ஆனால் எழுதி வைக்கிறதுக்கு மட்டும் 100 கோடி செலவழிக்கும் பதாகையில், 1 ஆண்டு சிறை, வாக்குக்கு பணம் வாங்குவது கொடுப்பது குற்றம், எமது ஓட்டு விற்பனைக்கல்ல, ஜனநாயக கடமையாற்றுவோம், இதெல்லாம் எழுதுது, இதோ தெரிஞ்சது தானே. இப்போது ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடக்குது, தஞ்சாவூரில் தேர்தல், 2 தேர்தலையும் நீங்கள் நிப்பாட்டி வைக்கிறீங்க, தஞ்சாவூரில் அதிகப்படியாக காசு கொடுத்து விட்டார்கள் அந்த தொகுதியிலும் சொல்லுது, அப்போ என்ன சொல்லுதுன்னா எல்லா தொகுதியிலையும் காசு கொடுக்குறாங்க, இந்த தொகுதியில் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டாங்க, அதிகப்படியாக கொடுத்துட்டாங்கன்னா அப்போ குறைஞ்சபடியாக கொடுத்தா ஓகேவா, சரியா, அதிகப்படியாக கொடுத்தா நிறுத்திட்டீங்க, அதிகப்படியாக கொடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும், கொடுக்கும்போது பார்த்தியா, பார்த்தினா ஏன் கைது பண்ண, பார்க்கலன்னா ஏன் நிறுத்தினேன், இது கேளுக்கு பதில் வச்சிருக்கேன், தேர்தல் ஆணையத்தை தான் கேட்குறேன், இப்போ நீங்களே தேர்தல் ஆணையமாக இருந்துக்கிறீங்க, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க, பதில் இருக்கா, ஆர்கே நகரில் 80 கோடிக்கு மேலே காசு கொடுத்து விட்டார்கள், ஐயா தினகரன் மேலே தான் அந்த குற்றச்சாட்டு, கொடுத்து விட்டார்கள், நீங்கள் இடைத்தேர்தல் இடைநிறுத்தம் பண்ணீங்க, மறுபடியும் தேர்தல் வந்துச்சு, அவரே நின்றுட்டார், அவரே வென்றுட்டார், அப்போது 80 கோடி கொடுத்தாருன்னு நீங்கள் குற்றப்படுத்தி தேர்தலை இடைநிறுத்தம் பண்ணதுனால நடந்த நன்மை என்ன, அப்போ என்ன செய்யணும், காசு கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சு அவர் கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து 10 ஆண்டுக்கு நீங்கள் தேர்தலில் போட்டியில் தடைன்னு 2 வேட்பாளர் சொன்னீங்கன்னா காசு கொடுக்க மாட்டான், ஐயோ சிக்கனா போயிடும்டா, 10 வருஷத்துக்கு போட்டியிட முடியாதா, அதுக்குள்ள ஆயுள் முடிஞ்சு போயிடும், போயிடுவோம்டான்னு பயப்படுவாங்க, நீங்கள் செய்யலையே, அப்போ அது ஒன்றும் இல்லாது.
அதான் சந்தேகம். மக்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் பிரச்சனை, மக்களை முன்னிறுத்தது, மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்ளுது. மக்களுக்கு முன்னாடி இவ்வளவு சிக்கல்களை நாம் எதிர்கொள்கிறோம். ஆமாம், அப்போ அது எப்படி குறையை கேட்கவா குறையை தீக்கவா? இது ரெண்டு இருக்குல்ல. குறையை கேட்கறது வேற, அப்படி கேட்டுட்டு சரி பண்ணிடலாம் பண்ணிடலாம், குறையை தீக்கிற முயற்சி வேற. அப்போ இதுவரை அவர்கள் குறையை தான் கேட்டிருக்காங்க. இந்த குறைகளெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது? மக்களுக்கு இவ்வளவு சிக்கல்களை நாங்கள் அனுபவிக்கிறோம்ல. தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, பாதை இல்லை, படித்தா வேலை இல்லை, வேளாண்மை இல்லை, அணுவில் அந்த இது ஸ்டெர்லைட்டு, இந்த மீத்தேன் ஈத்தேன்னு, இந்த மாதிரி எண்ணற்ற சிக்கல்கள் எங்களுக்கு இருக்கல, மீனவர் படுகொலை, இதெல்லாம் யாரால் வந்தது? அப்போது குறை கேட்பதா குறையை தீப்பதாங்கிறது தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது. அதனால் அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ளும். எல்லோருக்குமான ஆட்சின்னா அரசியல் தலைவர்கள் மீது போட்ட வழக்குகளை எல்லாம் நாங்கள் திரும்ப பெறோம்னு ஒரு இது போட்டு திரும்ப பெற்றாங்க. என் மேலே 102 வழக்கு இருக்குது, ஏன் திரும்ப பெறலை? அது எல்லோருக்குமான ஆட்சி நடந்ததுன்னா என் மேலே போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெறலை? சொல்லிக்கிறேன், சொல்கிறது தான். எங்களை மாதிரி ஒரு தலைவர் உண்டா, எங்களை மாதிரி ஆட்சியாளர்கள் உண்டா அப்படின்னு பேசிக்கிறது தான். என் மேலே போட்டதை ஏன் பெறலை? நாங்கள் அரசியல் தலைவர் இல்லை, அரசியல் கட்சி இல்லை. அப்போ என்ன இதுக்கு என் கட்சியிலேருந்து வரவன மாலையை போட்டு இதை போட்டு ஏற்றுக்கிறார்? நான் தான் கட்சியே இல்லை, இல்லை அப்புறம் தான் சேர்த்துக்கோ. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்தார்கள், அதை எதுக்கு போடுறேன்? கட்சியே இல்லாத கட்சியின் பேர் எதுக்கு போட்டு அதுக்கு சேர்த்ததான் இதில் தானே? இல்லாமல் இல்லாமல் ஆளை கடத்துறீங்க. அதிமுக தனியாக தான் நிற்குது, பாமக தனியாக தான் நிற்குது, பாஜக தனியாக தான் நிற்குது, தேமுதிக தனியாக தான் நிற்குது. அந்த வேட்பாளர் தூக்க பயம் இல்லாமே அது இது பேசுது இவ்வளோ பண்ணு. நன்றி, நன்றி.